வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தென்னாட்டு மூவேந்தர் கழகம் அதிமுகவுக்கு ஆதரவு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜைக்கும் அழைப்பு விடுத்தனர். மாநிலங்களவை உறுப்பினரும் தமிழக முன்னாள் சட்டத்துறை அமைச்சருமான சி வி சண்முகம் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். திமுக, தேமுதிக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். மகளிர் உரிமை தொகை வழங்கும் விவகாரத்தில் மக்களுக்கு அல்வா கொடுத்துள்ளது விடியா அரசு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தொகுதிதோறும் புகார் பெட்டி வைத்த திமுக தற்போது மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கோட்டையில் முதல்வர் அறைக்கே நேரடியாக வரலாம் எனவும் கூறி ஸ்டாலின் ஏமாற்றிவிட்டார் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக மாபெரும் வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கிங் மேக்கராக உருவெடுப்பார். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் திட்டவட்டம். அதிமுக ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தில் தற்போது வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்துவிட்டது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு. கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே மத வழிபாட்டு மையத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை. விடியா திமுக ஆட்சியில் வரலாறு காணாத அளவில் சரிந்தது பனியன் ஏற்றுமதி. திராவிட மாடல் ஆட்சியின் கூடுதல் மின் கட்டணத்தால் நிறுவனங்கள் எழுத்து மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் வேதனை. இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம். நவம்பர் 3 ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி அருகே விபத்தில் சிக்கி மினி லாரியில் 5 டன் ரேஷன் அரிசி சிக்கியது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியை பறிமுதல் செய்து சிப்காட் போலீசார் விசாரணை. சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்த அசைவ பிரியர்கள், மீன்களை போட்டி போட்டு வாங்கிய பொதுமக்கள். தஞ்சாவூர் கபிஸ்தலம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதி கணவன் மனைவி உயிரிழப்பு. மளிகை பொருட்கள் வாங்கிவிட்டு வீடு திரும்பிய போது துயர சம்பவம். கோவை காந்திபுரம் பகுதியில் சிறைக்கு சொந்தமான பெட்ரோல் பங்கில் இருந்து தண்டனை கைதி ஓட்டம். விடியா திமுக ஆட்சியின் செயலற்ற நிலையால் கைதிகளின் அட்டகாசம் அதிகரிப்பு. நெல்லை மாவட்டம் கல்லிடை குறிச்சி அருகே மின்சாரம் தாக்கி தந்தை மகன் பலி. கால்வாய் பகுதியில் உள்ள விவசாய நிலத்திற்கு சென்றபோது சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. தமிழகம் புதுச்சேரியில் இன்று முதல் நவம்பர் 4 வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தீபாவளி தினத்தில் மும்பை மற்றும் தேசிய பங்குச்சந்தைகளில் முகூர்த்த வர்த்தகம் மாலை 6 முதல் 7:15 வரை நடைபெறும் என அறிவிப்பு.